Hi friends, welcome to Have Fun Learnings. So in the video la nama paaka porradhu 8th standard new syllabus book la irukka third first term third poem. So in the poem name vandu Firework Night. So Firework Night, so name e vandu romba interesting ah irukku. Like ipo eppadi festival times la nama crackers nariya vedipom, so adha pathina oru poem da idu. Okay, ipo poem ku la polam. ஸோ இந்த போயம் வந்து எப்படி வந்திருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு டாக் வந்து இந்த கிராக்கர்ஸ் வெடிக்கிறத பார்த்து பயந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த போயம். ஸோ இப்போ போயம்குள்ளே போகலாம். பேங், வாட்ஸ் தட்? பேங் பேங், ஓ ஹார்ட், த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் த டார்க், லிட்டில் கன்ஸ் அண்ட் பிக் ஒன்ஸ் டூ, பேங் பேங் பேங், வாட் ஷால் ஐ டூ? ஸோ இப்போது இதை வந்து யார் சொல்கிறானா, ஒரு டாக் சொல்லுது. ஸோ பேங், ஸோ ஒரு கிராக்கர் வந்து பட்டாசு வெடிக்குது. ஸோ அந்த சவுண்டே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ என்ன சவுண்ட் அது? மறுபடியும் பேங் பேங். ஸோ அது பயங்கரமாக வெடிக்குது. ஸோ என்ன பண்ணுறே தெரில. ஸோ அது வந்து டார்க்காக தான் இருக்குது, இருந்தாலும் கன் ஷூட்டிங்லாம் கேட்குது. ஸோ கன்ஸ் வந்து பார்த்தா சின்னதாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டாக் வந்து பயங்கரமாக பயந்துருச்சு இந்த சவுண்டுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஸோ இப்படி வந்து சவுண்டு டம் டம்னு கேட்குதேன்னு சொல்லி அந்த டாக் வந்து பயந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆன்சர், மிஸ்டர், மிஸ்ட்ரஸ், மாஸ்டர், ஹியர் மீ, ஹெல்ப், ஐ எம் அவுட் ஆஃப் டோர்ஸ், ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப், லெட் மீ இன், ஓ லெட் மீ இன். அதாவது அந்த வீட்டுக்குள்ளே இருக்க அந்த மிஸ்டர், ஸோ அவங்க மாஸ்டர் அவங்க எல்லாத்தையும் வந்து கூப்பிடுது, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நான் வந்து வீட்டுக்கு வெளியே இருக்கேன், எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக் வந்து கூப்பிடுது. லெட் மீ இன், என்னை உள்ளே கூப்பிட்டுக்கோங்க, நான் உள்ளே போகணும், பிஃபோர் தோஸ் ஃபயர் ஒர்க்ஸ் பிகின். ஸோ இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே நான் வேகமாக உள்ளே வந்துடுறேன். டு ஷூட் அகெயின் ஐ கான் பியர் தட். ஸோ மறுபடியும் இந்த சவுண்டு கேட்குறது என்னால் தாங்கவே முடியாது. ஸோ என் மை டெய்ல் இஸ் டவுன், மை இயர்ஸ் ஆர் ஃப்ளாட். ஸோ என் டெய்லெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப வந்து பயந்து போய் கீழே அதாவது சுருண்ட மாதிரி இருக்குது. என் இயர்ஸ் எல்லாம் ஃப்ளாட் ஆயிடுச்சு இந்த சவுண்டு கேட்டு கேட்டு. ஐ எம் ட்ரெம்பிளிங் ஹியர் அவுட் சைட் த டோர். ஸோ இந்த டோருக்கு வெளியே நின்று நான் நடுங்கிட்டு இருக்கேன். ஓ டோன்ட் யூ லவ் மீ எனிமோர், ஸோ என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா? ஸோ இந்த டாக் வந்து இந்த கிராக்கர்ஸ் சவுண்ட் கேட்டு பயந்துட்டு வெளியே நின்று கத்துது, யாராச்சும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை உள்ளே கூப்பிட்டுக்கோங்க, இந்த ஃபயர் ஒர்க் சவுண்டில் என்னால் இங்கே இருக்கவே முடியலை, ஸோ தயவு செய்து என்னை உள்ளே கூப்பிட்டுக்கோங்க, என் காதெல்லாம் ஃப்ளாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நடுங்கிட்டே இந்த நாய் வந்து அந்த உள்ளே அவங்க அவங்க அந்த மாஸ்டரை வந்து கூப்பிடுது. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா ஹெல்ப், ஹெல்ப், இன், பிகின், தட், ஃப்ளாட், டோர், எனிமோர். ஸோ இதில் உள்ள ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏபிபி பேட்டர்னில் தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர், பேங், ஐ திங்க் ஐ வில் டை வித் ஃப்ரைட், அன்லஸ் யூ லெட் மீ இன் டு நைட், ஷால் வி லெட் ஹிம் சில்ட்ரன், ஆ நவ் த டோர் இஸ் ஓப்பன் வைட், ஐ எம் ரஷ்ஷிங் த்ரூ, ஐ எம் சேஃப் இன்சைட், த லைட்ஸ் ஆர் ஆன், இட்ஸ் வார்ம் அண்ட் கிராண்ட், மிஸ்ட்ரஸ் லெட் மீ லிக் யுவர் ஹேண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆன்சரில் இந்த சவுண்டு வந்து மறுபடியும் கேட்குது. ஸோ இந்த டாக் வந்து என்ன நினைக்குதுன்னா, ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கதை முடிஞ்சுது, நம்ம வந்து இந்த சவுண்டு கேட்டு பயந்து பயந்தே செத்துருவோம் போல் அப்படின்னு நினைக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னை உள்ளே விடலீன்னா கண்டிப்பாக அதுதான் நடக்கும்னு சொல்லி அந்த டாக் வந்து சொல்லுது. ஸோ இப்போ அவங்க உள்ளே இருக்க அந்த மாஸ்டர் வந்து அவங்க சில்ட்ரன்ட்ட கேட்குறாங்க, ஸோ அவனை உள்ளே விடலாமா டாக் அப்படின்னோடனே, ஓகே நான் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அண்ட் நவ் த டோர் இஸ் ஓப்பன் வைட். ஸோ ஓப்பன் பண்ண உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ உள்ளே போயிட்டு அது குறை நிம்மதியாக இருக்குது, ஓகே நான் இப்போ சேஃபாக இருக்கேன், ஸோ லைட்டெல்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லை வெளியில் உள்ள அந்த சவுண்டை விட உள்ளே கொஞ்சம் பெட்டராக இருக்குது, வார்மாக கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுது அந்த டாகு. ஸோ வெளியுள்ள டார்க்கை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து லைட் இருக்கிறது வந்து அதுக்கு வார்மாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பட்டாசு சவுண்ட்லேருந்து கொஞ்சமாக நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்குது. ஸோ இப்போ வந்து டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் வந்து எப்படி பண்ணோம், அதை நான் கையை வந்து லிக் பண்ணும் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த உங்க மிஸ்ட்ரஸ் கையை வந்து லிக் பண்ணுது. பிஃபோர் ஐ ஸ்லிப் பிஹைண்ட் த கவுச், ஸோ கவுச் அப்படிங்கிறது என்னென்னா அந்த சோஃபா செட். ஸோ வந்து நான் போய் எப்படியும் சோஃபா செட்டுக்கு அடியில் படுத்துக்கிறேன் இந்த சவுண்டு கேட்குறதுக்கு கேட்காம, அதனால் வந்து அதுக்கு முன்னாடி உங்கள் கையை கொடுங்க, நான் வந்து லிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த டாக் கேட்குது. தேர் ஐ வில் ஹைட் மை செல்ஃப் அண்ட் க்ரௌச். ஸோ அந்த சோஃபா கடியில் போயிட்டு நான் வந்து சேஃபாக வந்து படுத்து தூங்கிடுறேன். இன் சேஃப்டி டில் த பேங்க்ஸ் ஆர் டன். ஸோ இந்த பேங்க்ஸுங்கிறது அந்த பட்டாசு சவுண்ட். ஸோ அந்த பட்டாசு சவுண்டெல்லாம் முடிகிற வரைக்கும் நான் வந்து அங்கேயே படுத்துக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து வெளியில் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது உள்ளே வந்து எனக்கு கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் கேட்கும், எனக்கு பயமும் வந்து இருக்காது.
தென் டு மை கெனல் ஐ வில் ரன். ஸோ இந்த பட்டாசு சவுண்டெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் ஒரு சவுண்டும் இல்லாமல் ப்ளசண்ட்டாக இருக்கும்போது நான் போய் மறுபடியும் என் கெனல், வெளியே இருக்க கெனல். ஸோ கெனல்ங்கிறது என்னென்னா, இப்போ டாக்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கட்டி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த இதுக்குள்ளே போய் வெளியே வந்து நான் மறுபடியும் போய் படுத்துக்கிறேன், ஓடி போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அண்ட் காட் யூ சேஃப்லி ஆல் நைட் பிகாஸ் யூ அண்டர்ஸ்டுட் மை ஃப்ரைட். ஸோ டாகோட வேலை என்னென்னா, ஜென்ரலாக வந்து வீட்டை பாதுகாக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்களாம் உள்ளே தூங்கும் போது நான் வெளியே இருந்து உங்களை எல்லாம் பாதுகாத்துக்கிறேன், ஏன்னா என்னோட பயம் அறிஞ்சு நீங்கள் என்ன வீட்டுக்குள்ளே விட்டீங்களையா. ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு நன்றி கடனாக நான் வந்து இந்த பட்டாசு சவுண்டெல்லாம் முடிஞ்ச உடனே வெளியில் போய் உங்களை பாதுகாக்கிறேன். ஸோ அது தான் வந்து இந்த டாக் சொல்லுதான். ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த போயம். ஸோ இதோட ஆத்தர் வந்து என்னிட் பிளைட்டன். ஸோ இந்த போயம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப என்ஜாயிங்காக தான் வந்து எழுதியிருப்பாங்க, அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதோட ஆத்தர் வந்து என்னிட் பிளைட்டன். ஸோ க்ளோசரி பாருங்கள், பேங்கிறது அந்த கிராக்கர் சவுண்டு, சடன் சவுண்டு, ஷார்ப் நாய்ஸ், எல்ப்னா ஒரு ஷார்ப் க்ரை, எஸ்பெஷலி ஆஃப் பெயின் ஆர் அலாம், ஸோ பயந்து கத்துறது, ட்ரெம்ப்ளிங்னா டு ஷேக், ரஷ்லிங்னா மூவிங் வித் அர்ஜென்ட் ஹேஸ்ட், கவுச்சுங்கிறது ஒரு டைப் ஆஃப் பெட்டோ சோஃபாவோ அது மாதிரி, க்ரௌச்னா அடாப்ட் அ பொசிஷன் வேர் த நீஸ் ஆர் பென். ஸோ டாக் எப்படி போய் ஒளிஞ்சு படுத்துக்கோ, ஸோ அதுதான் வந்து க்ரௌச். கெனல்ங்கிறது எ ஸ்மால் ஷெல்டர் ஃபார் அ டாக், ஸோ வீட்டுக்கு வெளியே ஒரு கூடாற மாதிரி சின்னதாக போட்டிருப்பாங்க, ஸோ அதுதான் கெனல். ஃப்ரைட் அப்படிங்கிறது சடன் இன்டென்ஸ் ஃபீலிங் ஆஃப் ஃபியர், ஸோ பயந்து இருக்கிறது. ஸோ இதுதான் க்ளோசரி. ஸோ இந்த புக் பேக்கில் உள்ள சில இது பார்க்கலாம். ஸோ லிட்ரரி அப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்து அதில் உள்ள ரைமிங் ஸ்கீம் கேட்குறாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எல்ப் ஹெல்ப் இன் பிகின், ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டான்ஸாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் உள்ள ரைமிங் ஸ்கீம் பார்த்தா ஏஏபிபி, ஸோ இதுதான் ரைமிங் ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து இதுலேயும் ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க, சாரி ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரே சவுண்டில் வருது, லைக் so that flat door anymore, so அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ ஸ்கீம்னு கேட்டாலும் இங்கே வந்து தட் ஃப்ளாட் டோர் எனிமோர், ஸோ ஏஏபிபி தான் வரும். இங்கே ரைமிங் வேர்ட்ஸ் வந்து தட் ஃப்ளாட் டோர் எனிமோர். ஸோ நம்ம லாஸ்ட் போயமில் வந்து சிமிலி அண்ட் மெட்டஃபர் பார்த்தோம். ஸோ இந்த போயம் வந்து பர்சானிஃபிகேஷன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சானிஃபிகேஷனுங்கிறது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அது வந்து எப்போ வரும் அப்படின்னா, ஒரு அனிமல் இல்லாட்டி ஏதோ ஒரு பொருளை வந்து ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ ஒரு சின்ன பெண் இருக்கும், ஸோ அந்த பெண்ணை வந்து ஒரு ஹியூமன் கூட கம்பேர் பண்ணும்போது, ஸோ அந்த மாதிரி வர்றதா வந்து பர்சானிஃபிகேஷன். ஸோ இதை சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா, ஹியூமன் குவாலிட்டிஸ் கிவன் டு அ நான் ஹியூமன் திங்ஸ் ஆர் ஐடியாஸ், இதுதான் வந்து பர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும், சன் ஸ்மைல்டு டவுன் அப்பான் தெம். ஸோ ஸ்மைல் அப்படிங்கிறது ஹியூமன்கான ஒரு விஷயம். ஸோ சன் வந்து சிரிக்குமானா, இல்லை, பட் வந்து அந்த சன் வந்து அவ்வளோ சந்தோஷமாக, ஐ மீன் அப்படி வந்து அது சன் அதோட ஒளியை வந்து கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்மைல் அப்படின்னு ஒரு ஹியூமன் அட்ரிபியூட்டை அந்த சன்ல கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நான் ஹியூமன் திங்குக்கு ஹியூமன் ஆட்ரிபியூட்டை கொடுக்கறது தான் வந்து பர்சானிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட். ஸோ ஜஸ்டிஸுங்கிறது அந்த நீதி. ஸோ நீதிக்கு வந்து கண்டு தெரியாது அப்படின்னா, அது வந்து மனுஷன் இல்லை, அது வந்து ஜஸ்ட் அ திங். ஸோ அதை வந்து ஒரு ஹியூமனோட ஒரு ப்ராப்பர்ட்டி, பிளைண்டுங்கிற ப்ராப்பர்ட்டியை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது பர்சானிஃபிகேஷன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸும். ஸோ பர்சானிஃபிகேஷன்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புக் பேக்கில் கொடுத்த சில இது பாருங்கள், வாட் இஸ் பீயிங் பர்சானிஃபைட் இன் திஸ் சென்டென்ஸ், ஃபுல் மூன் பீப்டு த்ரூ எ பார்ஷியல் கிளவுட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பீப்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எட்டி பார்க்குது. ஸோ பார்ஷியல் கிளவுட்ஸ், கிளவுட்ஸ் வந்து இருக்குது வானத்தில், பட் அந்த மூன் வந்து அந்த கிளவுட்ஸ்லேருந்து வெளியே வரலாமா வேண்டாமான்னு எட்டி பார்க்குதுன்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாக மூன் எட்டி பார்க்குதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த கிளவுட்ஸ் தான் வந்து மூவ் ஆகும் ஆக்சுவலி, பட் ஹியூமனோட ஆக்டிவிட்டி எட்டி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மூனை தான் இங்கே பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூன். ஸோ அதை தான் வந்து ஒரு பர்சானிஃபை பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்சர் வந்து மூன். செகண்ட் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பர்சானிஃபிகேஷன், the chocolate smelled like delicious cake, chocolate smell delicious, delicious smell of chocolates invited me to eat them, I dreamt of delicious chocolates. So இது ரொம்ப சிம்பிள். ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்மெல்டு லைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு லைக்குன்னு இங்கே ஒரு கம்பேரிசன் இருக்குது, கண்டிப்பாக அது வந்து சிமிலி தான்.
நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் ஸ்மெல் டெலிஷியஸ். ஸோ இது வந்து மெட்டஃபர், ஏன்னா லைக்குங்கிறது இங்கே ஹிடன் ஆகி வந்திருக்கு, பட் மீனிங் வந்து அதுதான். ஸோ பி ஆப்ஷன் பிக்கு வந்து என்ன வரும்னா மெட்டஃபர் தான் வரும். சி பாருங்க, டெலிஷியஸ் ஸ்மெல் ஆஃப் சாக்லேட்ஸ் இன்வைட்டட் மீ டு ஈட் தெம். ஸோ சாக்லேட்ஸோட ஸ்மெல் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது, பட் அதுக்காக என்னை வந்து அது கூப்பிடுமா? இல்லை. ஸோ ஒரு ஹியூமன் அட்ரிபியூட்டை இந்த சாக்லேட்ஸ் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பர்சானிஃபிகேஷன். ஸோ இந்த செகண்ட் க்வெஸ்சனில் எது பர்சானிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கு சி ஆப்ஷன் தான் ஆன்சர். தேர்ட் வந்து பர்சானிஃபிகேஷனிஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா கிவிங் ஹியூமன் அட்ரிபியூட்ஸ் டு நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ சி ஆப்ஷன் தான் வந்து இதுக்கு ஆன்சர், கிவிங் ஹியூமன் அட்ரிபியூட்ஸ் டு நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த போயம் அண்டு புக் பேக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.